தலைப்புச் செய்திகள். குஜராத், இமாச்சல பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகின்றன. வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தீவிரம். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். ரயில்வே துறையை தனியார் மயமாக்கும் திட்டம் இல்லை, மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உறுதி. ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை தொடர வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடர் காலிறுதி ஆட்டங்கள் நாளை தொடங்குகின்றன. வங்கக்கடலில் உருவாகும் மான்டஸ் புயல் காரணமாக தமிழகத்தில் நாளை முதல் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.